ஹே கைஸ், வெல்கம் டு டார்க் மேன்ஸ் டிவி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சினி நியூஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம தமிழ் சினிமா, அதாவது நம்ம கோலிவுட்டையே அடுத்த லெவல் எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு படமாக கூட அமைகிறதுக்கான சான்ஸ் இருக்க ஒரு மிகப்பெரிய படத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்படி கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம யுவன் சங்கர் ராஜா, செல்வராகவன் அண்ட் தனுஷ் கூட சேர்ந்து திரும்ப ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்றதா ட்வீட் பண்ணியிருந்தாரு. என் ஃபேன்ஸ் அண்ட் சினி ரசிகர்கள் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அது புதுப்பேட்டை 2 தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இன்னமும் இது கன்ஃபார்ம் ஆகலை. இன்னொரு பக்கம் இந்த நியூ இயர்க்கு செல்வராகவன் அண்ட் தனுஷ் என்ன அப்டேட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1001 2 வந்து 2024 ரிலீஸ் பண்ண போகிறோம், அண்ட் அதில் தனுஷ் நடிப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. பட் கண்டிப்பாக தனுஷ் இதில் லீட் ரோலில் தான் இருப்பார். பட் என்ன விதமான ரோலாக இருக்கும், இதில் கார்த்தி இருப்பாரா இருக்க மாட்டாரா, இல்லை பார்த்திபன் இருப்பாரா இருக்க மாட்டாரா, இப்படி பல பல கன்ஃபியூஷன்ஸ் அண்டு குவஸ்டின்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் செல்வராகவன் சொன்ன ஒரே விஷயம் சிம்பிளாக என்னென்னா, 1001 2 இருக்க போது, அதில் தனுஷ் நடிக்க போகிறாரு, தென் 2024 இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. தென் தனுஷ் அவரோட ட்வீட்டில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ப்ரின்ஸ் வில் ரிட்டர்ன் இன் 2024. அதாங்க நம்ம கிளைமேக்ஸில் 1001 Part 1 நம்ம கார்த்தி எடுத்துகிட்டு போகிற அந்த பையன் த பிரின்ஸ் வில் கண்டிப்பாக 2024 1001 2 வரப்போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ப்ரீவியஸாக அதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா, பார்த்திபன் சார் சொல்லியிருப்பார், இந்த படத்தை அவர் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்ட ஒரே ரீசன் வந்து 1001 Part 2 அந்த பிரின்ஸ் ரோலை இவர் தான் ப்ளே பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஃபேன்ஸுக்காக சொல்லியிருப்பார். பட் இப்போ க்வெஸ்சன் மார்க் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா தனுஷ் நடிக்க போகிறார், அப்போ தனுஷ் வந்து எந்த ரோலில் நடிப்பார், பிரின்ஸ் இல்லாட்டி எந்த ரோலில் தனுஷ் நடிக்க போகிறாரு, என்ன மாதிரி ஒரு விஷயத்தை இந்த படம் கவர் பண்ண போது, பார்ட் 2 எந்த வழியில் லீட் பண்ண போது, எப்படி இருந்தாலும் 1001 ரிலீஸ் ஆன டைமில் அதுக்கு இல்லாத இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம யங்ஸ்டர்ஸ் அண்ட் சினி ஃபேன்ஸ் எல்லாருமே 1001 2 பக்கம் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்போ பண்ண தப்பை இப்போ யாருமே பண்ண போகிறதில்ல. ஏன்னா படம் ரிலீஸ் ஆனதும் கண்டிப்பாக பார்த்தே ஆகணுன்ற வெறியில் இருக்காங்க நிறையா பேர். பார்த்தீங்கன்னா தனுஷ் சாரோட ஃபேன்ஸ்லாம் ஆல்ரெடி ஒரு போஸ்டர்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படி தான் தனுஷ் இருக்க போகிறார் 1001 2. இன்னொரு பக்கம் இந்த ஆக்சுவலாக தனுஷ் தான் 1001 2 நடிக்க போகிறாரு அப்படின்றக்காக சின்னதாக ஒரு போஸ்டர் போஸ்ட் பண்ணியிருப்பார் ட்விட்டரில். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்வராகவன் சார். அந்த ட்வீட் வந்து ஒரு புக்கில் இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்த புக்குக்கும் நம்மளோட சோழர் வர்சஸ் பாண்டியார் இந்த பார்ட் 2 இருக்க போகிற கதைக்கும் கண்டிப்பாக 1% கூட சம்மந்தமே இருக்காரு. அதே சமயம் இன்னொரு பக்கம் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்திபன் சாரோட ஃபேன்ஸ் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம 1001 பயங்கரமான ஆக்டிங், கார்த்தி என்ன தான் ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம ரொம்பவே விறுவிறுப்பாக ஒரு மாதிரி கொண்டு போயிருந்தாலும் செல்வராகவன் ஸ்டைலில், நமக்கு ஹிஸ்டாரிக்கல் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கூடிய கதை அப்படின்னு வந்ததுக்கப்புறம் பார்த்திபன் சார் தாங்க டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், பயங்கரமாக மக்களுக்கு வந்து ரொம்பவே அவரோட எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே காட்டியிருப்பார். ஸோ கண்டிப்பாக 1001 2 பார்த்திபன் சார் இருந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த ஆசை விஷ் அப்படின்ற விஷயம் வந்து எல்லா சினி ஃபேன்ஸுக்குமே இருக்குது, செல்வராகவன் சார் ஃபேன்ஸுக்குமே இருக்குது. ஸோ செல்வராகவன் சார் இதை எப்படி கொண்டு போக போகிறாரு, இந்த மூவி வந்து எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயம் வந்து ரொம்பவே ஈகராக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை பற்றின வேறு அப்டேட் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறா கன்ஃபார்ம், யார் மியூசிக் டைரக்டர், அண்டு தனுஷ் என்ன ரோல் ப்ளே பண்ண போகிறாரு, இதெல்லாம் போக போக தான் கண்டுபிடிக்க முடியும். தென் வி ஹாவ் டு வெயிட் 4 ஃபார் திஸ் ஃபிலிம். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து கோலிவுட்டில் எந்த சினி நியூஸாக இருந்தாலும் சரி, அடுத்த 1001 அப்டேட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயம்லாம் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா, நம்ம டார்க் மேன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.